بسم الله الرحمن நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அடிப்படையான ஒரு கடமையாகும். இந்த பணியை பொறுத்தவரைக்கும் நபிமார்கள் செய்த பணி. நபிமார்கள் எந்த அடிப்படையில் இந்த பணியை செய்தார்களோ அந்த அடிப்படையில் மட்டும்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் அந்த பணியை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். அப்போ அந்த நபிமார்கள் இந்த பணியை எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பிரச்சாரத்தில் சுய கருத்தை ஒருபோதும் சொன்னது கிடையாது. சுய கருத்தை சொல்வதற்கு அல்ல அனுமதியும் கொடுக்கவில்லை. இது ஒரு அடிப்படையான விஷயம். இதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். அதுக்கு ஒரு சான்று நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்க்கலாம். முஸ்லீமில் 4791 ஹதீஸ் நம்பர் 4791, அதில் சொல்கிறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என் விஷயத்தில் ஒரு வசனம் அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வசனம்னா, நபியே தம் ரப்போடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைப்பவர்களை நீர் விரட்டாதீர். அது 6வது அத்தியாயத்தில் 52வது வசனம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18வது அத்தியாயத்தில் 28வது வசனமும் இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் அழைக்கக்கூடிய மக்களை நீ விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இந்த வசனம் எங்கள் தொடர்பாக அருளப்பட்டதுன்னு சொல்லி சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறாங்க. ஏன் அருளப்பட்டதுன்னா, 6 பேர் தொடர்பாக இந்த வசனம் அருளப்பட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்கள் நானும் ஒரு ஆள், இப்னு மசூர் அலி எல்லாம் அவரும் ஒரு ஆள். அப்போ என்ன சொல்கிறாங்க, இணை வைப்பாளர்கள் தங்களை உயர்வாக கருதி கொண்டு இந்த மக்கள் இந்தந்த மக்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தந்த மக்கள் எல்லாம், அதாவது இப்னு மசூத் அலி எல்லாம் அவங்க வரக்கூடாது, சஅத் இப்னு அபி வக்காஸ் வரக்கூடாது, அதே மாதிரி ஜுபைர் அவங்க வரக்கூடாது, மிக்தாத் வரக்கூடாது, இப்படின்னு சொல்லி 6 நபர்களை, பிலால் அவங்க வரக்கூடாது எங்கள் சபைகளில் அப்படின்னு சொல்லி காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் நாடிய ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதாவது இவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இணை வைக்கக்கூடிய மக்களை அழைத்து பிரச்சாரம் செஞ்சோம்னா, இந்த இணை வைக்கக்கூடிய மக்களில் செல்வந்தர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்கன்னா அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு மேலும் கண்ணியம் கிடைக்கும், ஏழை எளிய மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து பிரயோஜனம் அடைவாங்க அப்படிங்கிற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஏழை எளிய மக்களை புறக்கணித்து விட்டு செல்வந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எண்ணத்தில், அது உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அப்போ தான் வந்து அல்லாஹ் இந்த வசனத்தை வந்து அருள்னான்னு சொல்லி சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸு. அதாவது 4792லையும் 4792லையும் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு வராங்க. வரும்போது அதே மாதிரி இணை வைப்பாளர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்க, நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் பலவீனமான மக்கள் வந்து உங்கள் சபையில் வந்து இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து உங்ககிட்ட வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவங்கள புறக்கணிக்கும் விதமாக ஒரு தடவை நடக்கும்போது, அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, அபசவத்தவல்லா 80வது சூராவில் பார்த்தீங்கன்னா, அவர் கடுகெடுத்தார் மேலும் முகத்தை திருப்பி கொண்டார். அதாவது வந்து காஃபிர்கள் வந்து உட்காந்துருக்கிற சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வராங்க. ஒரு விளக்கம் கேட்டு வரும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுது. மாறுதல் ஏற்படும் போது அதை வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்னா, அவர் கடுகெடுத்தார் மேலும் முகத்தை திருப்பி கொண்டார், அவரிடம் அந்த பார்வை இல்லாதவர் வந்தபோது, அந்த பார்வை இல்லாத அந்த நபர் வந்தபோது கடுகெடுத்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்கிறான், நபியே உம்மிடம் வந்த அவர் தூய்மையாகி விடக்கூடும் என்பதை நீர் அறிவீரா, அல்லது அவர் உம் உபதேசத்தை நினைவு கொள்வதன் மூலம் உம்முடைய உபதேசம் அவளுக்கு பயனளித்து இருக்கலாம். அதாவது யார் உங்கள்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு வந்து உன்னுடைய உபதேசம் பயன் தந்திருக்கும், நீங்கள் ஆனால் அவரை புறக்கணிக்கிறீங்க,
உம் உபதேசத்தின் தேவை எவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை நீங்கள் வந்து முன்னோக்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், ஆயின் இஸ்லாத்தை ஏற்று அவன் தூய்மை அடையாமல் போனால் உம்மீது குற்றம் எதுவும் இல்லை. அதான் பணக்காரங்க வந்து வரும்போது ஏழைகள் வந்தால் பணக்காரங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு நீ குற்றவாளி இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தமாக ஒரு முடிவெடுத்தாங்க. அதாவது வந்து இந்த பணக்காரர்கள் வருவது மூலமாக இஸ்லாத்திற்கு மேலும் கண்ணியம் கிடைக்கும், அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் பிரயோஜனம் அடைவாங்கன்னு சொல்லி சொந்தமாக ஒரு முடிவெடுத்தாங்க. சொந்தமாக ஒரு முடிவெடுத்து அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான் ரெண்டு இடத்துல, 80வது அத்தியாயத்திலையும் பார்க்கலாம், அதே மாதிரி 18வது அத்தியாயத்தில் 28வது வசனத்திலையும் பார்க்கலாம், அதே மாதிரி 6வது அத்தியாயத்தில் 52வது வசனத்திலையும் பார்க்கலாம். இத்தனை இடங்களில் சுய கருத்து கொள்வதற்கு, அதாவது தாவாவில் அழைப்பு பணியில் சுய கருத்து கொள்வதற்கு நபிக்கே உரிமை இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கத்தை கற்றுத்தருகிறோம், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம், இஸ்லாம் தான் சரியான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கங்கள், கழகங்கள், மன்றங்கள், தனிநபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகம் என்ன பண்ணுறாங்கன்னா, குர்ஆன் வசனத்தை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி சுய கருத்துக்களை அதிகம் சொல்கிறாங்க, அதிகமாக சுய கருத்து சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி தான் இந்த நாட்டில் வந்து நிறுவ வேண்டும், அல்லாஹ்வுடைய ஆட்சியை பூமியில் நிறுவ வேண்டும் சொல்லக்கூடிய இந்த ஹிலாஃபத்வாதிகள் இதில் மிக மோசமான நிலையில் இருக்கிறாங்க. என்ன மோசமான நிலைனா, மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டதிட்டங்களை வந்து பேசுனா ஒற்றுமை குலைந்துவிடும், அதனால் மசாயில சட்டத்திட்டங்களை நம்ம மேலோட்டமாக தான் பார்க்கணும், அவங்கவுங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைக்குதோ அந்த ஆதாரத்தை செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் வந்து சட்டத்திட்டங்களில் வந்து மசாயிலில் வந்து நம்ம கண்டுகொள்ளக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய பிரச்சாரம் அமைந்திருக்குது. இதே ஹிலாஃபத்வாதிகளுடைய அது அடிச்சுவட்டில் வரக்கூடிய சூப்பர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலுடைய கருத்தும் கூட, மசாயில் சம்பந்தமாக கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, மசாயில் ஆளாளுக்கு எப்படி இருக்கோ ஹதீஸ்கள் விளங்கி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் செயல்பட்டு போய்க்க, உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொள்ளுங்க, ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சொல்வதோடு மட்டும் இல்லாமல், இந்த வஹாபிகள் எதற்கெடுத்தாலும் இந்த வகாபிகள் மசாயில சர்ச்சை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மசாயில் விஷயமா இவங்களை கடந்த 30-40 ஆண்டுகளாக நாம் பார்க்குறோம். இவருக்கு வயசே ஒரு 30-32-35 தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டால், நாங்கள் 35 வருஷமாக இவங்களை கண்டுகொண்டோம், 40 வருஷமாக பார்க்குறோம், மசாயில் விஷயமாக இவ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இது இன்றைக்கி நேற்று வந்த சண்டை இல்லை, மசாயில் சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகளோ ஒரு சண்டையோ சச்சரவுகளோ வர்றது இன்று நேற்று வந்தது கிடையாது. எங்களுடைய முன்னோர்களான சகாபாக்கள் காலத்தில் இருந்தது, அந்த கருத்து வேறுபாடு தீர்க்கவும் பட்டது. இப்போ சூப்பர் முஸ்லீம் ஆகட்டும், அதே மாதிரி ஹிலாஃபத்வாதிகள், இவங்களுக்கு முன்னோர்கள் யாருன்னு கேட்டால் மர்வான், ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபு, வாசில் பின் அதாவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாது பின் பாஜா, அதே மாதிரி இப்னு கவ்வாவு, அப்துல் ரஹ்மான் முல்ஜிம், இவங்க தான் அவங்களுக்கு முன்னோர்கள். அந்த அடிப்படையில் வந்ததுனால தான் இவங்க இந்த மாதிரியான வாதங்கள் எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க. மசாயில் கருத்து வேறுபாடு வந்ததுன்னா அது கண்டுக்காமல் போயிடணுமாமா, ஆனால் அகீதாவில் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க, முன்னறிவிப்புகள் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி அதில் பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, இன்னும் பல விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடு உருவாக்கி விடுவாங்க, அது எல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு போய்க்கணும். ஆனால் மசாயில் வந்து சொன்னால் ஒற்றுமை குலைந்து விடும், அதனால் வந்து நாம் கண்டுகொள்ளக்கூடாதுங்கிற அடிப்புல சொல்கிறாங்களே, இது என்ன உரிமை இருக்குது? மசாயில் ரீதியாக நாம் கருத்து வேறுபாடு கொண்டால் அதை பேசாமல் உற்றுன்னு சொல்லக்கூடிய உரிமை இவங்களுக்கு எங்கே இருக்குது? எங்கேயுமே கிடையாது. அப்போ வந்து இவங்களோட சொந்த கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சொந்த கருத்து எங்கே போய் முடியும்னா, இவங்கள வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அம்சத்தில் தான் கொண்டு போய் முடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்து மசாயில் அக்கீதான்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு இதை பேசுவோம் அதை பேச மாட்டோம்னு சொல்லி பாகுபடுத்தி பார்க்குறாங்கள்ல,
இவங்க கடைசி உங்களோட முடிவு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய ஒரு குரூப் உருவாகிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் முஸ்லீம்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி உருவாகிட்டு இருக்குது. அந்த முன்னாள் முஸ்லீம்கள் சங்கத்தில் போய் இந்த சூப்பர் முஸ்லீமை சார்ந்தவங்க இணைவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எச்சரிக்கை செய்கிறோம். கவனமாக இருந்துக்குங்க. இவங்களுடைய அதாவது சூப்பர் முஸ்லீமுடைய அலங்காரமான பேச்சை நம்பி ஏமாறாதீங்க. இறுதி முடிவு மோசமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காட்டுறான். 4வது சூராவில் 150வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ்வையும் அவன் தூதர்கள் நிராகரிப்பவர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் இடையே பாகுபாடு செய்ய விரும்பி நாம் அத்தூதர்களில் சிலர் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகின்றனர். குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையே ஒரு வழியை உண்டாக்க கொள்ள நினைக்கிறாங்க. எல்லாம் சொல்லி காட்டுறோம். அதாவது வந்து ஒரு புதிய வழியை வந்து உருவாக்குறது. இறை தூதர்களில் வந்து சிலர் மீது ஈமான் கொள்ளுவோம், சிலரை நிராகரிப்போம். அவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறது, எது பாதகமாக தூக்கி போடுறது. இந்த மாதிரி வந்து ஒரு இரட்டை நிலை, ஒரு பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலை வரும்போது இவங்க வந்து சிறுக்களையும் குஃபுர்லையும் உழுவார்கள் வாய்ப்பு இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நல்லா சொல்கிறான், இவர்கள் யாவரும் உண்மையாகவே காஃபிர்கள் ஆவார்கள். காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனை சித்தப்படுத்தி வைத்துள்ளோம். இப்போ பாகுபடுத்தி காமிச்சம் சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் பாகுபாடு படுத்தி தூதர்களில் சிலவரை ஏற்றுக்கொள்வோம், சிலவற்றை வந்து நிராகரிப்போம்னு சொல்கிறாங்கல்ல, இது பாகுபடுத்தி காட்டுறது. அது மாதிரி மசாயில் வந்து பேச மாட்டோம், அதே மாதிரி அகீதாவில் பேசுவோம். அதுதான் முக்கியமானங்கிற அடிப்படையில் வந்து பேசும்போது, இது நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட ஒரு சட்டம், நமக்கு நாமளே போட்டுக்கிட்ட சுய திட்டம் இது. அப்போ இது எல்லாமே எல்லாம் ஏற்றுக்குவானான்னு கேட்டால், எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ வந்து மசாயில்னு சொல்லி சொன்னால் அது அக்கீதாவோடு தொடர்பு கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இஸ்லாத்தை வந்து எப்படி நிலைநிறுத்த முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முன்னோர்கள் இது விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டாலும் அதில் தெளிவான ஒரு முடிவை வந்து வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 4351 ஹதீஸ் நம்பர் பார், 4351 பாருங்கள் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை அபு மூசா ரலியல்லாஹு அவங்க வந்து உமர் ரலியல்லாஹு அவங்க சந்திக்க வராங்க சபையில். அப்போ ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் அபு மூசா ரலியல்லாஹு சந்திக்க வராங்க. சந்திக்க வரும்போது அபு மூசா ரலியல்லாஹு வந்து சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அனுமதி கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு பதில் தரல, ஏதோ ஒரு பணியில் இருந்தாங்க, இருக்கும்போது பதில் தரல. அப்போ 3 தடவை வந்து அனுமதி கேட்குறாங்க, உமர் அலி எல்லாம் வந்து அனுமதி தரல. அப்போ அபு மூசா அலி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு உமர் அலி அவங்க, அபு மூசாவுடைய குரலை நான் செவியுட்றேனே, எங்கே ஆளை காணோம் அப்படிங்கும்போது அபு மூசாவை சந்தித்து கேட்குறாங்க. பல அறிவிப்புகள் இருக்குது, அதில் ஒரு சுருக்கமான அறிவிப்பு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தித்து, இந்த மாதிரி வந்து உங்களை வர சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்தீங்க, ஏன் திரும்பி போயிட்டீங்க அப்படிங்கும்போது அவங்க அபு மூசா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அனுமதி பெறுவதுங்கிறது 3 தடவைக்கு மேலே வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, திரும்பி சென்று விடுங்க நபிசன் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது உமர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு சாட்சியத்தை கொண்டு வரணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் கடுமையான தண்டனைக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மசாயில் பிரச்சனையா இல்லையா? ஒரு அனுமதி கேட்குறோம், அனுமதி கேட்டு அந்த அனுமதி வந்து இவர் காதில் விழுகலை, உமரின் காதில் விழுந்தாலும் ஏதோ ஒரு பணியில் இருந்ததுனால பதில் தர முடியல. அப்போ உமர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்களே ஒரு சட்டம், அனுமதி கேட்பது 3 முறைன்னு சொல்லி, இதற்கு நீங்கள் தெளிவான ஆதாரத்தை கொண்டு வரலைன்னா கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவீங்கன்னு சொல்லி கடுமையாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அபு மூசா ரலியல்லாஹு என்ன பண்ணுறோம், பதட்டம் அடைஞ்சவளாக இருக்கிறாங்க. பதட்டம் அடைஞ்சவளாக ஒரு சபைக்கு போகிறாங்க, ஒரு சபையில் போய் அன்சாரோட சபைக்கு போய் இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் சந்திக்க போன நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நபிசுல்லாம் சொன்னாங்களே அனுமதி பெறுவது 3 முறை தான் சொல்லி சொன்னாங்களே, இதை கேட்டவங்க உண்டான்னு கேட்கும்போது உபய் இப்னு காப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, எங்களில் வயதில் சிறியவர் வந்து சாட்சி சொல்வார், அபு சயீதுல் குத்ரியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் சாட்சி சொல்லுங்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் யாராச்சும், இது ஒரு மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுக்கு போய் உமர் அலி எல்லாம் வந்து இவ்வளோ கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பேசுனாங்களா?
கிடையாது. இப்போ மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை பேச மாட்டாங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா அல்லாஹ் சொன்னதான் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, இது மசாயில் இது அகீதான்னு சொல்லி பிளவுகளை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதே அபு மூசா அல்-அஷ்அரி தான் சொல்கிறாங்க முஸ்லீமில் 579 ஹதீஸ் நம்பர் 579 பார்த்தீங்கன்னா, முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் ஒரு குழுவினர் இரண்டு குறிகள் சந்தித்து கொண்டால் குளிப்பு கடமையாகுமா அல்லது விந்து வெளிப்பட்டால்தான் குளிப்பு கடமையாக என்பது குறித்து கருத்து வேறுபாடு கொண்டு விவாதம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது வந்து கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது, அதாவது இரண்டு குறிகள் சந்தித்து கொண்டாலே வந்து குளிப்பு கடமையா அல்லது விந்து வெளிப்பட்டால்தான் குளிப்பு கடமையான்னு சொல்லி விவாதம் நடக்குது. அப்போ வந்து அன்சாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விந்து வெளியானால்தான் வந்து குளிப்பு கடமைங்கிறாங்க. முஹாஜிர்கள் வந்து இல்லை, ரெண்டு குறிகள் வந்து கலந்துட்டாலே வந்து குளிப்பு கடமைங்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கு வந்து கருத்து வேறுபாடு நடக்குது. அப்போ இது விஷயமா அபு மூசா அலியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நேரம் எங்கே போவாங்க, ஆயிஷா அலியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஆயிஷா அலி அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு ஆயிஷா அலி அவன்கிட்ட கேட்குறாங்க, அன்னையே அல்லது இறை நம்பிக்கை அன்னையே நான் தங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு கேட்குறாங்க, செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ ஆயிஷா அலி என்ன சொல்லியிருக்கணும், இது ஒரு மசாயில் பிரச்சனை, இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கணுமா, இது உங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைத்ததோ அந்த ஆதாரத்தோடு செயல்பட்டுருக்கலாமில்ல, இதுக்கு எங்கிட்ட அளவுக்கு வரணுமான்னு சொல்லி கேட்டாங்களா. இவங்களுடைய கருத்தின் பிரகாரம் இந்த போலி ஹிலாஃபத்வாதின் அடிப்படையிலையும் இந்த சூப்பர் முஸ்லீமோடைய கருத்தின் அடிப்படையில் இப்படி தான் கேட்டிருக்கணும். சஹாபாக்கள் யார் இப்படி கேட்கல, ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டருந்து ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தியில் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அந்த கருத்து ஒரு தீர்க்கு விதமாக நடந்தாங்களே தவிர, உங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டுக்குங்க, எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டு கொஞ்சம் அப்படி நடக்கலை. அப்போ வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டை எடுக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டாங்க. அப்போ ஆயிஷா அலியில் அவங்க சொல்கிறாங்க, இது சரியான ஆள்கிட்ட தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒருவர் தன் மனைவியின் இரு கைகள் இரு கால்கள் ஆகிய நான்கு கிளைகளுக்கிடையே அமர்ந்து ஆண் குறி பெண் குறியை தொட்டு சந்தித்து விட்டாலே இருவர் மீதும் குளியல் கடமையாகிவிடும். அதாவது விந்து வெளிப்படணுங்கிற அவசியம் இல்லை, இணைந்து விட்டாலே குளிப்பு கடமையாகும் சொல்லி தெளிவான ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்கள இந்த இடத்துல மசாயில்னு சொல்லி நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா. அன்சாரிகளாகிய உங்களுக்கும் முஹாஜிர்களாகிய உங்களுக்கும் வந்து ஒற்றுமை வந்து குழஞ்சு போயிடும், அதனால் மசாயில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அப்படிலாம் சொல்லலை. அப்போ இதுக்கு என்னென்ன தெளிவான ஆதாரத்தை ஹதீஸ் எடுத்து வச்சு நபிசுல்லா சொல்லம் இப்படி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகாரியில் 5479 பார்த்தீங்கன்னா, அப்துல்லா இப்னு முஹஃபல் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து சிறு கற்களை எரிந்து வேட்டையாடி கொண்டுட்டுருக்கிறாரு. அது சின்ன பையன் சொல்லி சில ஹதீஸில் இருக்குது, சில ஹதீஸில் ஒரு பெரிய நபர்கிட்ட இருக்குது. அப்போ வந்து அந்த மனிதர் நான் பார்த்தேன், அவரிடம் சிறு கற்களை எரியாது, ஏனெனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு கற்களை எரிய வேண்டாம் என்று தடுத்தார்கள். சின்ன கல்லை வச்சு இப்படி சுண்டி விடுறது, சுண்டி விடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டை நபிசல்லா சொல்லம் தடை செய்ததாக அப்துல்லா இப்னு முஹஃபல் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதரை பார்த்து இப்படி இந்த விளையாட்டு விளையாடுறீங்களா, இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிராணியும் வந்து வேட்டையாடப்படாது, எந்த எதிரியும் வீழ்த்தப்பட மாட்டான், எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அப்துல்லா இப்னு முஹஃபல் வந்து நபிசல்லா சொன்னதாக சொல்கிறாங்க. இது வந்து மாறாக ஒருத்தருடைய பல்லை உடைக்கலாம், கண்ணை பறித்து விடலாம், அவ்வளவுதான், இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த மனிதர் வந்து சிறு கற்களை எரிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு கற்கள் எறிவதை தடை செய்தார்கள் என்று நான் உனக்கு சொல்கிறேன், ஆனால் நீயோ அதை அலட்சியம் செய்துவிட்டு சிறு கற்களை எரிகிறாயே, நான் உன்னிடம் இவ்வளவு இவ்வளவு காலம் பேச மாட்டேன் என்று சொன்னேன். ஒரு மசாயில் சம்பந்தப்பட்ட சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயந்தானே, சிறு கற்களை வந்து சுண்டி விளையாடக்கூடாதுங்கிறது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த சட்டத்தை வந்து ஒரு நபர் மீறும்போது எங்களுடைய முன்னோர்களான சகாபாக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன், இன்னென்ன காலத்துக்கு இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு நான் பேச மாட்டேன், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதாக
புகாரில் இருக்கா இல்லையா ஹதீஸு? சரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்ட ஒரு மசாயில் தானே மீறி இருக்கீங்கன்னு சொன்னாங்களோ அப்படிலாம் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லும்போது அதை வந்து மீறும்போது அது தடுக்கக்கூடிய விஷயத்தில் தான் அவங்க வந்து கவனமாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, தொழுகும்போது குறுக்க போகக்கூடாதுங்கிறாங்க. இது மசாயிலா இல்லையா? தொழுகும்போது ஒரு தொழுதுட்டு இருக்கிறாருன்னா குறுக்க போகக்கூடாது. குறுக்க போவது ஒரு கடினமான ஒரு பாவம், பாரதூரமான குற்றம். எந்த அளவுக்குன்னு கேட்டால் நபிசன் சொல்கிறாங்க, அந்த குற்றத்தை அதாவது அது கூட தண்டனையை ஒருத்தர் அறிஞ்சாருன்னா 40 ஆண்டுகளானாலும் அப்படி நின்றுவார், அல்லது 40 மாதமானாலும் அப்படி நின்றுவார், குறுக்க போக மாட்டார், வெயிட் பண்ணுவார். அவர் தொழுதுட்டு இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவார், தொழுகை முடிக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு குற்றம் இது. மசாயில் தானே, மசாயில் விட்டுட்டாங்களா? இதே பார்த்தீங்கன்னா புகாரில் 509 ஹதீஸ் நம்பர், அபு சாலிஹிங்கிறவர் சொல்கிறாரு, எவரும் குறுக்கே செல்லாமல் இருக்க தடுப்பு வைத்து கொண்டு அபு சயீதுல் ஹுதுரி ரலியல்லாஹுங்கவங்க ஒரு ஜும்மாவில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜும்மாவில் அபு சயீதுல் ஹுதுரி ரலியெல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க, தடுப்பை வச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போது பனு அபு முஹித் என்ற கூட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் குறுக்கே செல்ல பார்த்தார். அபு சயீதுல் ஹுதுரிக்கு குறுக்கே போகிறார், தொழுக தொழுக அபு சயீதுல் ஹுதுரி ரலியல் தொழுதுட்டு இருக்கிறாங்க, இவர் குறுக்கே போகிறார். அப்போ அபு சயீதுல் ஹுதுரி ரலியல் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நெஞ்சில் வச்சு கையில் வச்சு தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க. வேறு வழி எது இருக்கான்னு அந்த இளைஞர் பார்க்குறாரு. மறுபடியும் போக மறுபடியும் தள்ளுறாங்க. இது எந்த அளவுக்கு போட்டால் அன்றைய ஆட்சியாளருக்கு மறுவானுக்கு போகுது, மறுவான்ட்ட இந்த செய்தி போகுது. போகும்போது ஒரு சில அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி குறுக்க போனார் இல்லை, போன நபர் மறுவானுடைய மகன் அப்படின்னு சொல்லி சில அறிவிப்புகளில் வருது. ஆனால் இதில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞர் போனாருன்னு வருது. அப்போ வந்து மறுவான் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் இந்த இளைஞர் அடிக்கிறீங்க, தொழுகையிலே நீ ஏன் அடிச்சிங்கன்னு கேட்கும்போது அதற்கு அபு சயீத் அல்-ஹுதுரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தொழுகும்போது யாராச்சும் குறுக்கா போனால் அவரோட சண்டை போடட்டுன்ற நபிசன் சொன்னாங்க, அவர் குறுக்க மீண்டும் தடுக்கிட்டுருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவர் ஷைத்தான் சொல்லி நபிசன் சொன்னான், யார் குறுக்கே போகிறாங்களோ அவர் ஒரு ஷைத்தான் சொல்லி நபிசல்லாம் சொன்னதாக அபு சயீத் அல்-ஹுதுரி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து குறுக்கே போகக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தியின் அடிப்படையிலும் தடுத்துருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள், பெண்கள் வந்து பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உமர் அலியெல்லாம் இப்னு உமர் அலி அவங்களோடைய பையன் சொல்கிறாங்க. முஸ்லீமில் பார்த்தா 752 ஹதீஸ் நம்பர் 752 பார்த்தீங்கன்னா சாலிம் பின் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மனைவியர் உங்களிடம் பள்ளி வாசல்களுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவர்கள் நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறுவதை நான் கேட்டுள்ளேன் என்று என் தந்தை அப்துல்லா இப்னு உமர் அலி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது என் சகோதரர் பிலால் பின் அப்துல்லா, அதாவது உமர் இப்னு உமர் அலியனுடைய பையன் பிலால், அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் அவர்களை தடுப்போம் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காதீங்கன்னு சொல்ல விஷயத்தை சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அல்லாவின் மீது ஆணையாக நான் தடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இப்னு உமர் அலியன் அவங்க தன்னுடைய மகன் பிலால் அவங்கள வந்து கடுமையாக ஏசினார்கள். அதை போன்றவர்கள் ஏசியை நான் கேட்டதே இல்லைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லும்போது பெண்களை வந்து தடுக்காதீங்க, பள்ளிக்கு வருவதை தடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க செய்தியாக. இதை வந்து இப்னு உமர் அலி அவங்களுடைய பையன் வந்து, நாங்கள் வந்து பெண்களை தடுப்போங்கிறாங்க. உடனே இப்னு உமர் அலி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும், என்னப்பா ஆதாரம், அந்த ஆதாரத்தை நீங்கள் செயல்பட சொன்னாங்களா? அப்படி செயல்படலைங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக தன்னுடைய பையன் ஒரு கருத்தை சொல்லும்போது கடுமையாக திட்டினாங்க. அப்போ சொல்கிறாங்க, இன்னும் சில அறிவிப்புகளில் வருது, அப்படி இன்னின காலத்தில் பேச மாட்டேன்னு சொன்னதாகலாம் வருது. அப்போ புகாரியில் முஸ்லீமில் நிறைய ஹதீஸில் இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க மசாயில்னு சொல்லி பிரிக்கலை. சஹாபாக்கள், நேர் வழிபட்ட சஹாபாக்கள் யாரும் பிரிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்ட அந்த சமுதாயத்திலும் யார் மசாயில் இது, இது அகீதா, இது நாங்கள் மசாயில் பேச மாட்டோம், ஒற்றுமை குலைஞ்சிரும் இப்படிலாம் சொல்லலை. அல்லாஹ்கிட்டேருந்து ஒரு செய்தி வந்ததுன்னா அதை செயல்படுத்து விதமாகத்தான் நடவடிக்கை அமைத்து கொண்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டேருந்து ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை செயல்படுத்தும் விதமாகத்தான் தன்னுடைய நடவடிக்கை அமைத்து கொண்டார்களே தவிர, நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் போலித்தனமான வாதங்கள், நம்ம கேட்டார்கள் பேசுகிறோமில்ல, இந்த மாதிரி சஹாபாக்கள் ஒருபோதும் பேசியதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே இப்னு மசூர் அலியன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு தடவை குர்ஆனை ஓதிட்டு இருந்தோம்,
குரானை ஓதிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு. என்ன கருத்து வேறுபாடுனா, இந்த அத்தியாயத்தில் வசனங்கள் 30 சொல்லி சில பேரும், சில பேர் 31 சொல்லி பேசிக்கிட்டோம். சில பேர் 30 வசனம் தான் இருக்குது இந்த அத்தியாயத்தில் சொல்லி பேசுகிறாங்க, சில பேர் 31ங்கிறாங்க. பேசிக்கலாம், கருத்து வேறுபாடு வருது. அப்போ இது விஷயமா கேட்பதற்காக நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போனேன். போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அலி ரலியல்லாஹுங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் போய் ஒரு குழுவாக போய் இந்த மாதிரி எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நபி என்ன பண்ணாங்க, கடுமையாக கோவப்பட்டாங்க. அப்போ வந்து மசாயில் இது, இது வந்து அக்கீதா இதுன்னு பிரிக்கலை. இந்த கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா தீர்க்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோவப்பட்டாங்க. அப்போ அலி என்ன பண்ணுறான்னு கேட்டால், உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி ஓதுங்க, கருத்து வேறுபாடு கொள்ளாதீங்க. உங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய தூர் கற்றுக் கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் ஓதுங்கன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்களே தவிர, இவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முஸ்னத் அகமதில் 981 ஹதீஸ் நம்பர் பார்த்து 981 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய செய்திகள் மசாயில்னு சொல்லி சகாபாக்கள் பிரிக்கலை அப்படிங்கிறதுக்கு நிறைய செய்திகள் ஆதாரமாக இருக்குது. இவங்க நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் முரணானது. இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதரை வந்து வெளியேற்றக்கூடிய அம்சங்கள் தான் இவங்களுடைய பிரச்சாரங்களில் இருக்குது. மார்க்கத்தை கற்றுத்தருகிறோங்கிற பேரில் இதுதான் வந்து இறுதியாக நடக்க போகக்கூடிய விஷயம். புகாரியில் 88 ஹதீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் அபு ஹியாப் இப்னு அஜீஸ் என்பவரின் மகளை மணந்தேன். இவர் உக்பாங்கிறவர் சொல்கிறார், உக்பா பின் ஹாரிஸ்ங்கிறவர் சொல்கிறார், நான் வந்து ஒரு பெண்மணியை வந்து திருமணம் பண்ணேன். அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்மணி எங்கிட்ட வந்து, நான் உனக்கும் நீ மணந்துள்ள பெண்ணுக்கும் நீங்கள் வந்து பால் குடி குழந்தைகளாக இருந்தீங்கல்ல, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நான் பால் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய மனைவிக்கு நான் தான் பால் கொடுத்தேன், உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன், இப்போ ரெண்டு பேர் சகோதர சகோதரிகள் அப்படின்னு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ உக்பா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பால் கொடுத்தது எனக்கு தெரியாது, மேலும் இத்தகவலை எனக்கு இதற்கு முன் நீங்கள் சொல்லவும் இல்லை என்று கூறினேன். உடனே இவர் மக்கால் இருக்கிறார், உடனே மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி பயணமானேன். இதுவும் சட்டம் தானே, சட்டத்தை கேட்கறதுக்கு மக்காலேருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த பிரச்சனையை பற்றி விளக்கம் கேட்டேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அந்த பெண்ணுக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்டு விட்ட நிலையில் எப்படி உறவு கொள்வீர் என்று கேட்டார்கள். உடனே நான் அப்பெண்ணை விவாகரத்து செய்துவிட்டேன், அந்த பெண்ணும் வேறொரு கணவனை மணந்தார் என உக்பா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அறிவித்தாங்க. இவங்க கருத்து பிரகாரம் அமைதியாக இருந்துக்கணும், விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்க கருத்து பிரகாரம் இது மசாயில் தானே, யாருக்கும் தெரியாது தானே, அந்த பெண்மணி பாலூட்டிய பெண்மணி வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது. இது இவங்க கருத்து பிரகாரம், ஏன்னா இவங்க வந்து மார்க்கத்தை வந்து போலித்தனமாக சொல்லக்கூடிய நபர்கள். இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா யாருக்கு தெரிய போகுது, அந்த பெண்மணிக்கு நமக்கு தானே தெரிஞ்சிருக்கு. அதுவும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது வந்து சாட்சி சரியில்லை இப்படின்னு சொல்லி விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவங்களோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் வந்து இந்த விஷயத்திற்கு தெளிவான முடிவு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தெளிவான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட தெளிவான தீர்ப்பை வாங்கி விவாகரத்தும் செஞ்சிட்டாங்க. அந்த பெண்ணும் இன்னொருத்தரை வந்து திருமணம் முடித்ததை புகாரில் ஹதீஸ் நிறைய நூல்களில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய முன்னோர் நடவடிக்கை இப்படி தான் இருக்கும். அது சட்டம், இது அக்கீதா, இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் ஏற்று நடப்பாங்க, அல்லாஹ் சொன்னால் ஏற்று நடப்பாங்க. மறுமையில் வந்து வெற்றி பெறணுங்கிற அது ஒரே ஒரு லட்சியம்தான். அந்த லட்சியத்திற்காக எதையும் வந்து செய்வாங்க. அப்போ அந்த அடிப்படையில் எங்கள் முன்னோர் நடந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் வந்து 3624 நீங்கள் பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு மதுவை விற்பதாக உமர் ரலியல்லாஹு தகவல் கிடைக்கிது. மதுவை விற்பதாக சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு மதுவை விற்கிறாங்கங்கிற தகவல் கிடைக்கும்போது அதற்கு உமர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சமூராவை சபிப்பானாக அப்படிங்கிறாங்க. அவர் யார்கிட்ட விற்றார் அப்படிங்கிற விஷயம் அதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மசாயில் பிரச்சனை தானே, சமூராவை வந்து பேசாமல் முற்றுக்கலாம்ல. அப்போ உமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சமூராவை அல்லாஹ் சபிப்பானாகன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு கொழுப்பு தடை செய்யப்பட்ட போது அவர்கள் அதை உருக்கி விற்றனர். அதாவது சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட கொழுப்பை வந்து விற்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் வந்து சமூரா செய்கிறார். நமக்கு வந்து ஹராம் தான், அது விற்கவும் கூடாது. இவர் விற்றாருல்ல, அப்போ யூதர்களுக்கு ஒத்த ஒரு செயலை வந்து சமூரா வந்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் சும்மா உமர் சீரியல் பார்த்தா மட்டும் பத்தாதுங்க. உமர் அலியில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஹதீஸ்கள் வழியாக அவர் எப்படி நடந்துக்கிட்டாங்க கிடைக்கிது, தெளிவாக கிடைக்கிது. சும்மா உமர் சீரியலை பார்த்துட்டா இது இஸ்லாத்தை வந்து அறிந்து கொண்டோம், இது இஸ்லாத் தியாகம் செய்ய பொருள் நினச்சிக்கிறாங்க கற்பனையாக. அப்போ எங்களுடைய முன்னோர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க, அவன் மசாயின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க, அக்கீதான்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ன்றது ஒரு செய்தி வந்துச்சா, அதை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்துவாங்களே தவிர அதில் கருத்து வேறுபாடு கொண்டு அதுக்கு ஒரு குரூப்னு பிரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த சூப்பர் முஸ்லீம் இருக்கிறாரில்லை, இப்போ நிறைய ஆதாரங்கள் இருக்குது, நிறைய ஆதாரங்கள். சஹாபாக்கள் இப்படி வந்து அக்கீதான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அதை மட்டும் பேசுவோம், மசாயில் பேச மாட்டோம், இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய ஆதாரங்கள், சின்ன சின்ன விஷயங்களாக நாம் கருதுறோம்ல, அதையும் விட மாட்டாங்க சஹாபாக்கள். எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. இதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், மசாயில் பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு கூட தலைப்பில் வேறொரு கோணத்தில் பே, அதை கூட நீங்கள் பாருங்கள். இதில் இல்லாத கூடுதல் செய்து அதில் இருக்குது. அப்போ இந்த சூப்பர் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாடு நிற்க மாட்டார். நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்குறோம், அதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கணும், சரியாக இருக்கணும், புரிஞ்சு சொல்லணும், புரிஞ்சு செயல்படணும். இதெல்லாமே ஒரு அடிப்படை முஸ்லீமுக்கு கடமை, அது தாவா செய்யக்கூடியவங்களுக்கு அடிப்படையான விஷயம் இது. ஆனால் இவருடைய நிலைப்பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, மசாயில் பேசணும்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை வரும், மசாயில்னால வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஒற்றுமை குலையுது அப்படின்னு சொல்லிக்கிட்ட, மசாயில் பேச மாட்டோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், பேசுவோம், அதனால் கருத்து வேறுபாடு பெருசாக்க மாட்டோம், எதற்காவது ஒரு பதிலை சொல்ல வேண்டியது. இப்போ என்ன பண்ணுறாரு இந்த கொரோனா பிரச்சனையில், இந்த கொரோனா பிரச்சனை என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக இடைவெளியுடன் தொழுகைன்னு இருக்குல்லைங்க, அதை பற்றி ஒரு வீடியோ பேசுகிறாரு. இது மசாயில் என்னது, இந்த அக்கீதா பிரச்சனையா? தெளிவான கருத்து நிறைய எடுத்து வச்சிருக்கிறாரு, அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. நிறைய கருத்தில் எடுத்து வச்சிருக்கிறாரு, நிறைய ஹதீஸில் எடுத்து வச்சிருக்கிறாரு, அதில் வந்து ஏற்புடைய பல வாதங்கள் இருக்குது, அதில் மாற்று கருத்து கொள்ளலை. உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, மசாயில் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவங்க ஆதாரத்தின் அடிப்படை செயல்பட்டுக்கணுங்கிற மாதிரி தான் உங்கள் நிலைப்பாடு. இப்போ வந்து சமூக இடைவெளி விட்டு தொழக்கூடிய ஒரு ஆதாரம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு அப்படி விட்டீங்களா? அப்போ வந்து ஆதாரம் அது தப்பு அப்படின்னு விளக்குனீங்களா இல்லையா? அப்போ நிலைப்பாடு மாறுதா இல்லையா? மசாயில் சில நேரங்களில் அகீதாவோடு வந்து தொடர்பு கொண்டு வரும். அந்த மசாயில் நீங்கள் செயல்படுத்த மறுத்தீங்கன்னா உங்களோட ஈமானே போயிடும். இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். இப்போ வந்து இவருடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களும் சோசியல் டிஸ்டன்ஸோடு தொழுகிறாங்கள்ல, இந்த தொழுகையை வந்து விமர்சனம் பண்ணி வந்து ஒரு வீடியோ விடுறாரு. அதுக்கு ஹதீஸ்களும் நிறைய சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், சில ஹதீஸ்களும் நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஜாபீர் பின் சமூரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபிசல்லா இஸ்லம் வந்து சொன்னாங்க, மக்களே, இறைவனுக்கு முன்னால் வானவர்கள் வரிசையாக நிற்பதை போன்று நீங்களும் நிற்கலாமே அப்படின்னு நபிசன் சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், இறைவனுக்கு முன்னால் வானவர்கள் எவ்வாறு வரிசையாக நிற்பார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னாடி மலக்குகள் எப்படி வரிசையாக நிற்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நபிசன் சொல்கிறாங்க, ஆரம்பமாக முதல் வரிசையை பூர்த்தி செய்வார்கள், பிறகு ஒருவர் மற்றவரோடு சேர்ந்து நிற்பார்கள், நெருக்கமாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வந்து, இது அபூதாவில் 565. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இருக்குது, நசையில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அது நுஹ்மான் பின் பஷீர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை முன்னோக்கி, உங்கள் வரிசைகளை நேராக்கி கொள்ளுங்கள், வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள், நேராக்கி கொள்ளுங்கள் மும்முறை சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்கள் வரிசைகளை நேராக்கி கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் இதயங்களுக்கு இடையில் அல்லாஹ் பிளவை ஏற்படுத்தி விடுவான் என்று சொன்னார்கள். பிளவெல்லாம் ஏற்படு, வரிசைகளை சரி செய்யுங்க, அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உள்ளங்களில் வந்து நல்லா பிளவை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதற்கப்புறம் நான் ஒருவர் தன் தோள்பட்டையை மற்றவரின் தோள்பட்டையோடு சேர்த்தும், தன் முட்டுக்காலை மற்றவரின் முட்டுக்காலோடு சேர்த்தும், தன் கணுக்காலை மற்றவரின் கணுக்காலோடு சேர்த்தும் தோழர்கள் வரிசையில் நிற்பதை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து இது எல்லா நூல்களும் உள்ள ஹதீஸ் தான். ரொம்ப நெருக்கமாக நின்னாங்க சஹாபாக்கள், நெருக்கி நின்னாங்க, தோளுக்கு தோல் காலுக்கு காலில் ஒட்டி நின்னாங்கிற கருத்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இன்னும் நுஹ்மான் பின் பஷீர் சொல்கிறாங்க,
அம்பை நேராக்குவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வரிசைகளை நேராக்குவார்கள். ஒரு அம்பு இருக்கு, வளைஞ்சையும் அம்பு இருந்ததுன்னா இலக்கை நோக்கி போகாது. அந்த அம்பு சரியாக இருந்தால் தான் எதிரிகளை போய் தாக்கும். அப்போ அந்த அம்பை எப்படி சரி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வரிசைகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி பண்ணுவாங்க. இதோடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வந்து கற்றுக்கொண்டோம். சஹாபாக்கள் சொல்லி இந்த முக்கியத்துவம் கற்றுக்கொண்டோம். அதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு ஒரு நாள் வந்தாங்க. வரும்போது வரிசையில் ஒரு நபருடைய நெஞ்சு அப்படி முன்னாடி நிற்குது, வரிசையிலேருந்து கொஞ்சம் நிற்கிது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உங்கள் வரிசைகளை சீராக்கி கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்கள் முகங்களுக்கிடையில் அல்லாஹ் பிளவை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்கன்னு சொல்லி இது வந்து புகாரி முஸ்லீம் எல்லாத்திலும் உள்ள செய்தி தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபு மசூர் அலிலாம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி கடுமையான கருத்து வேறுபாடு இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்னா வரிசைகளை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளாதது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. வரிசைகளை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளவில்லை, அதனால தான் இன்னைக்கு கடுமையான கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னதாக ஏதோ முஸ்லீமில் உள்ள ஹதீஸ். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதாவது வந்து வரிசைகளை சரி செய்து கொள்ள வேண்டும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற கருத்து அப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறத யாருமே மறுக்க முடியாது. வரிசைகளை வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் அமைக்கணும். தோளோடு தோல் தான், காலோடு கால் இப்படி தான் தொழுகணும். இதுதான் நபிவெளி. இதற்கு மாற்று கருத்து எந்த முஸ்லீம் சொல்லவே முடியாது. இப்போ இவருடைய நிலைப்பாட்டை தான் நம்ம சொல்கிறோம். இப்படி நிலைப்பாடுன்னு கேட்டால் ஆதாரம் எடுத்து வைத்ததெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. உங்கள் நிலைப்பாடு என்னன்னு தான் வந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம், உங்களோட ஆதரவாளர்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஒரு மசாயல்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு டைமில் இதில் கருத்து வேறுபாடு விஷயம் உருவாக்கி நிறைய பேசியிருக்கிறீங்க. கருத்து வேறுபாட்டை உருவாக்கும் விதமாக நிறைய பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து இதில் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. இவர் நிலைப்பாடு என்னதான் நம்ம கேட்குறோம். அப்போ நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை, அது நபிவழி இதுதான்னு சொல்லி தெரியுது. நெஞ்சில் வந்து தக்பீர் நெஞ்சில் கை கட்டுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருக்குக்கு போய் கையை தூக்குறோம். இது நபிவழின்னு தெரியுது. ஒருத்தருக்கு தெரியும்போது அங்கே ஒரு பள்ளியில் போய் தொழுகிறார் ஒருத்தர், இப்படி நபி வழியின் பிரகாரம் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த நபி வழியை விட்டால் பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு ஆதாரம் காட்டுறாங்கல்ல, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த மாதிரியான நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளாங்கிறார். அந்த உயர்ந்த நோக்கம் என்னங்கிறது வந்து அவருக்கும் அல்லாவுக்கும் தான் தெரியும். நாம் நினைக்கிறேன்னு கேட்டால் ஒரு ஒற்றுமை ஏற்படணும்னு சொல்லி நினைப்பார் நம்ம. அப்போ நபி வழியை வந்து விட்டுட்டு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னு சொல்லி உயர்ந்த நோக்கம்னு சொல்லி சொல்கிறாருல்ல, அதே உயர்ந்த நோக்கம் அவங்க சொல்லலாம். யாருங்க இந்த பிளவுகள், அதாவது சஃபை வந்து இடைவெட்டு விழு சொல்லலாம்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, உயிரை காப்பது வந்து ஒரு முஸ்லீமுக்கு கடமையாக இல்லையா? கொரோனா அவங்க நம்புகிறாங்க, உயிர்கொல்லி நோய்னு சொல்லி நம்புகிறாங்க, பட்டு பயங்கரமான நோய்னு சொல்லி நம்புகிறாங்க. அப்போ அந்த மக்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, அதாவது உயிரை காப்பது வந்து ஒரு முஸ்லீம் மீது கடமையாக இல்லையா? ஒருத்தர் தொழுதுட்டுருக்கிறாரு, தொழுகும் போது பாம்பு போகுது, தொழுதுட்டுருக்கிறாரு. தொழுகைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு இபாதத்து? அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு குறுக்க போகுது, பாம்பு அந்த பக்கம் போகுது. இப்போ என்ன பண்ணணும்? பாம்பு அடிக்கணும், தொழுகையை விட்டுட்டு பாம்பு அடிக்கணும். இப்போ இங்கே இங்கே என்ன வருது, உயிரை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்ட்டு வருது. இந்த மாதிரி செய்தியில் எடுத்து வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கேப் விட்டு தொழுகிறது வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் தொழுகிறோம், உயிர் பாதுகாப்புக்காக தொழுகிறோங்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல. உங்களுடைய கருத்தின் பிரகாரம் ஆதாரம் காட்டிட்டால் போதும் தானே? அப்போ நீங்கள் இந்த விஷயமா வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ இது மசாயில் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே இது. அப்போ உயிரை காப்பதற்காக நாங்கள் இடைவெளி விட்டு தொழுகிறோம், இந்த நோய் போனதுக்கப்புறம் நாங்கள் சேர்ந்து நின்று தான் தொழுவோம் அப்படிங்கிற வாதத்தை தான் அவங்க வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான இது இவருக்குன்னா ஒரு சட்டம், ஒற்றுமைக்காக வந்து நபி வழி விட்டுறலாம். ஒற்றுமைங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் அறிந்திருந்த நபி வழியை கூட தூக்கி போடலாம், பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த இடைவெளி விட்டு நீங்கள் தொழுதீங்கன்னா உங்கள் தொழுகியே கூடாது இப்படிங்கிற கருத்து ஃபத்துவா. இது வந்து சர்ச்சைக்குரிய ஃபத்துவாவா இல்லை வந்து எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஃபத்துவாவா? சர்ச்சை மீண்டும் விதைச்சிருக்கீங்களா இல்லையா? மசாயில் பேச மாட்டோம், மசாயில் பேசுனா கருத்து வேறுபாடு வரும், சர்ச்சை வரும். இந்த வஹாபிகளுக்கு இதே வேலை, 30 வருஷம் பார்க்குறோம், 40 வருஷம் பார்க்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேலையை பண்ணிகிட்ருக்கிறீங்க? நீங்கள் அதே வேலையை வேறொரு கோணத்தில் தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ வந்து புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸை பார்க்கலாம், அதாவது தொழுகையே கூடாதுங்கிறாரு. இந்த தொழுகை சஃப் இடைவெளி விட்டு தொழுகிறாங்கல்ல,
இந்த தொழுகையே வந்து கூடாது அப்படிங்கிறார். எப்படி இது கூடாது? நீங்கள் சொல்லக்கூடிய வந்து இந்த அதிகாரம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அது அவங்கவுங்க தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம். இந்த தொழுகை கூடுமா கூடாதான்னு சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சஃபுல இடைவெளி விட்டு தொழுவதை வந்து பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லைங்க. இவர் மக்களோட பழகி சொல்கிறாராங்கிற தெரிய மாட்டேங்குது. பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இது வந்து தவறு தான், இது வந்து மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்லி மார்க்கத்தை அறியாத மக்களே பேசுகிறாங்க. இவர் எதாவது சொல்கிறாரு, இது தொழுகையே கூடாது தொழுகையே கூடாதுன்னு சொல்லி. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நம்ம தொழுகிறோம், இன்னும் வந்து இது விருப்பப்பட்டும் நம்ம தொழுகலை இப்படிங்கிற கருத்து நிறைய பதிவு பண்ணுறாங்க. இன்னும் தொழுகக்கூடாதுங்கிறதுக்கு வந்து இவர் வைக்கிற ஆதாரம் ஒன்றுமே இல்லைங்க. தொழுகையே கூடாதுங்கிறாரு, தொழுகையே கூடாதுன்னு சொல்லி. இது வந்து நபிசுலாம் சொல்லும் போது என்ன கேட்டிங்கன்னா, சஃபை வந்து பூர்த்தி பண்ணுங்கள், நெருக்கமாக நில்லுங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முரண்பட்டு நிற்காதீங்க, தொழுகை வரிசையில் ஒழுங்குபடுத்திக் கொள். ஏனெனில் வரிசை ஒழுங்குபடுத்து தொழுகை அழகுரை செய்வதாகவும் சொல்கிறாங்க. அதாவது தொழுகையை வந்து அழகுரை செய்வதாகவும் பரிபூர்ணமாக்கக்கூடியதாக இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, உங்கள் தொழுகையே கூடாது அப்படின்னு சொல்லலை. எங்கேயுமே ஹதீஸில் அப்படி இல்லை. ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்குது, வாபிசா ரலியெல்லாம் சொல்கிறாங்க. வாபிசா ரலியும் சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு மனிதர் வந்தார், வரும்போது நபிசல்லா அலிஸ்லம் அவங்களோட சஃபுக்கு தனியாக நின்று தொழுகிறார். தனியாக தொழுத மனிதரை பார்த்து நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தொழுகையை திருப்பி தொழுவுங்க அப்படின்னு சொன்னதாக திரும்ப இதில் ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுறாரு. அதாவது இந்த ஹதீஸில் எப்படி இவருக்கு ஹதீஸை புரியக்கூடிய அந்த திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா புரிஞ்சவர் தான், ஹதீஸ்களை வந்து நல்லா வந்து பார்க்கக்கூடிய நபர் தான். ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டினா, சைத்தானுடைய வலையில் விழுந்து அந்த தோரணையிலேயே வந்து ஹதீஸில் விளங்குறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சஃபுகள் எல்லாம் சரியாக நின்று எல்லோரும் வந்து நின்று நல்லா வழிபட்டுருக்க ஒரு நேரத்தில் ஒரு தனியாக வழிபட்டார்னா இவரோட தொழுகை வந்து கூடாதுங்கிற அந்த சட்டத்தை தான் அந்த ஹதீஸில் எடுக்க முடியும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரியில் பார்த்தீங்கன்னா 783 ஒரு செய்தியை பார்க்கலாம். அபுபக்ரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொழுகைக்கு வராரு. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குக்கு போயிடுறாங்க. அப்போ தொழுகை தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக சஃபில் வந்து சேருவதற்கு முன்னாடியே முன்னாடியே அவர் ருக்கு செய்கிறாரு. தனிச்சு தான் செய்கிறாரு, ருக்கு செய்கிறாரு. அப்போ இங்கே நபிசுல்லாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஆர்வத்தை அல்ல அதிகப்படுத்துவானாங்க, இனிமேல் அப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. திருப்பி தொலை சொல்லி சொல்லலை. அப்போ வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் எப்படி நம்ம விளங்கணுமோ அப்படி மார்க்கத்தை ஹதீஸை விளங்கணுமோ தவிர தொழுகையே கூடாதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வாபிசா ரலியெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட ஹதீஸ் திருமதியில் இருக்குல்ல, அதே மாதிரி புகாரியில் வந்திருக்கணும்ல. அபுபக்கர் அவங்கள வந்து திருப்பி நீங்கள் தொழுவுங்க, தனியாக நீங்கள் ருக்கு செஞ்சிட்டீங்க, வரிசைகளில் சேராமல் தனியாக செஞ்சுட்டீங்க சொல்லியிருக்கணும் இல்லை, அப்படி சொல்லலை. அப்போ எந்த முஸ்லீமும் வந்து இதை வந்து திருப்தி கண்டு இந்த இடைவெளியை திருப்திப்பட்டு தொழுகலை. இதனால் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தொழுகையை வந்து கண்டிப்பாக கூடும். அது அவங்கவுங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் வந்து சொல்லப்பட்ட, அதாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தானே தவிர, இவர் நின்று சட்டம் சொல்லுவதோ நான் நின்றுட்டு எல்லாருமே தொழு சட்டம் சொல்ல கிடையாது. இது அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் விடணுமே தவிர, இங்கே ஒரு பிரச்சனை மசாயில் பிரச்சனை இப்போ அதாவது தீக்க போகிறேன்னு சொல்லி புது புது பிரச்சனை உருவாக்கியிருக்காரு. இன்னும் என்ன சொல்கிறாரு, இப்படி தொழுவதற்கு பள்ளி வாசல் திறக்காமே இருக்கலாங்கிறார். எப்போ ஏற்பட்ட வாதங்கள் இது? ஒரு பள்ளியில் தவறு நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த தவறை சரி பண்ணணுமா, பள்ளியை பூட்டியே வச்சுக்கோங்க, பள்ளியை பூட்டிய சுன்னத் ஜமாத்தில் உள்ள மோசமான சில உலமாக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பள்ளியில் வந்து ரெண்டு ஜுமா நடத்தக்கூடாது, ஃபத்வா ரெண்டு ஜுமா நடத்தக்கூடாது. பள்ளி பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு ஜுமா நடத்தக்கூடாது. அல்லாஹ்வை வழிபடுறதில் கூடாது, பள்ளி பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி மசாயில்? அந்த மசாயில் தான் இவர்கிட்ட இருக்குது. பள்ளி பூட்டி இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளி பூட்டி இருக்கிற பள்ளியை திறந்து அதில் எப்படி அந்த பள்ளியை சரி பண்ணணுமோ அப்படி வரது ஹிக்மத்தை ஹிக்மத் அதிகம் பேசுவாங்க. இதில் ஹிக்மத் கிடையாது. ஏன்னு கேட்டால், இவங்களுடைய தொழிற்கூடங்களே வந்து தொழுகை கூடமாக மாறிடுச்சு. அதனால் பள்ளி பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்க பள்ளிக்கு போனால் தானே கவலை வரும். அதிகமான நேரங்களில் இவங்க என்ன தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்களோ இந்த சூப்பர் முஸ்லீம்லாம், அங்கேயே தொழுகை நடத்தும் இடமாக மாற்றிட்டாங்க. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே பல மாதங்கள் அப்படி தான் இருக்குது. இவங்களுக்கு பள்ளியை பூட்டுனா என்ன, திறந்தா என்ன, ஜும்மா கடமை இல்லை. இது வந்து மசாயில் என்ன, ஜும்மா கடமையில் பெருநாள் மட்டும் தொழுதுக்குவாங்க ஜமாத்தா. கேட்டால் நான் பயான் பேசுவதற்காக வீடியோ செய்வதற்காக இதுதான் மறுவான். மறுவான் என்ன பண்ணால், இதை தான் பண்ணால் பெருநாள் தொழுகையில் வந்து ஃபஸ்ட்டு என்ன தொழுக, ரெண்டாவது பயானு. பயானுக்காகவே தொழுகையை சிஸ்டத்தை மாற்றினா அப்படியே இல்லையா? தொழுகையை வந்து
ஃபர்ஸ்ட் ஆக்கி ஆக்காம பயான ஃபர்ஸ்ட் ஆக்கிட்டு தொழுகை ரெண்டாவது ஆக்கணும் அப்படி. இது மருவானுடைய சிஸ்டம். இந்த மருவானுடைய சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் சூப்பர் முஸ்லீம் செயல்பட்டுருக்கிறாரு. இப்போ கவ்வாவோ அந்த ஆளுடைய சிஸ்டத்தின் அடிப்பு செயல்பட்டுருக்கிறார். தேவைப்படுமோ அதெல்லாம் காட்டுவோம். சஹாபாக்களுக்கும் குரானுக்கும் நபிமொழியும் சம்மந்தம் இல்லாத வகையில் போயிட்டுருக்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிவாசல் வந்து பூட்டி கிடந்தாலும் பரவாயில்லைங்கிறார். அப்போது ஒரு பள்ளியில் குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக ஒரு முஸ்லீம் பாடுபடணுமா? இல்லைல்ல, பள்ளி வந்து பூட்டியே கிடக்கட்டும். இவரோட நிலைப்பாடு என்ன? குழப்பம் ஏற்பட்டால் ஒதுங்கக்கூடாது. இவர் நிலைப்பாடு குழப்பம் ஏற்பட்டால் அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு நம்ம பாடுபடும் சொல்லி. இப்போ எங்கே போச்சு இந்த நிலைப்பாடு? நிலைப்பாட்டில் நிற்கவே மாட்டாருங்க. 2019 நிலைப்பாடாக இருக்கும், 20 நிலைப்பாடாக இருக்கும். இவரை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்களுக்கு இவருக்கு எந்த கொள்கையும் இருக்காது, எந்த கோட்பாடும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நாளைக்கு கடைசியில் அம்போன் விட்டுட்டு போக போகிறார். அம்போன்னு சொல்லி இவர் மக்களை விட்டுட்டு போக போகிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பயானுக்காக மசாயில் பிரச்சனை. ஜும்மா கடமை இல்லைங்குவார், ஜும்மா நடத்துவான் செய்வார், நடத்தாமையும் விடுவார். அதே மாதிரி பெருநாள் தொழுகைப்போ நடத்தவும் செய்வார், கேட்டால் வீடியோவுக்காக அப்படிங்குவார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சொல்கிறாருன்னு வைங்க, அதாவது வந்து இதை வந்து நாங்கள் நிரந்தரமாக பண்ணலைங்க, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் இதுக்கு தர்காவோட மேட்ச் பண்ணார். இவர் தர்கா வழிபாட்டெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டார். தர்கா வழிபாடு மேட்ரே கடையும் கொண்டு வந்துட்டார். கேட்குறார் இதுக்கு என்ன நிர்பந்தம் உனக்கு வந்துச்சு, என்ன வந்துச்சு? அப்போ ஒருத்தன் அவளியாகிட்ட போய் கேட்குறான், நான் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவளியாக குழந்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம், அதுக்கு உன்னுடைய அட்டகாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன என்ன பேசுகிறாருன்னு சொல்லி ஒன்று புரிய மாட்டேங்குது. ஒரு முஸ்லீம் இப்படி தான் பேசுகிறார். தர்கா வழிபாட்டு காரணம் இந்த இடைவெளி விட்டு தொழுகிறார். ரெண்டு பேர் சமங்கிறார், ரெண்டு பேர் சமங்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி அந்த வீடியோவில் வந்து நல்ல பல கருத்துகள் எடுத்து வச்சுருக்கிறாரு, இந்த மாதிரி மோசமான கருத்துக்கள் எடுத்து வச்சுருக்கிறாரு. அப்போ வந்து மசாயில் பேச மாட்டோன்னு இவர் சொல்கிறது எல்லாமே ஒரு இவரோட சுயநலத்துக்காக தான் சொல்கிறார். இவரோட சுயநலத்துக்காக மார்க்கத்தை வளைச்சி திரித்து மறைச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது, இதில் ஆதாயம் இருக்குது, இதில் யாராச்சும் திட்ட முடியும், இதில் சலஃபிகளை திட்ட முடியும், சவுதியை திட்ட முடியும் அப்படின்னா மசாயிலாவது அக்கீதாவது ஏதாவது ஒன்று பேசு, வெளியீடு வீடியோ போடு, இப்படிங்கிற மாதிரி நிலவரத்தில் இவர் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸையும் காட்டுறாரு. இஸ்லாத்துடைய கயிறுகளில் வந்து ஒவ்வொன்றாக அறுக்கப்படும், ஒரு கயிறு அருந்ததும் மக்கள் அதற்கு அடுத்த கயிற்றை வந்து பற்றி பிடித்து கொள்வார்கள். இஸ்லாத்துடைய கயிறு வந்து ஒவ்வொன்றும் அருந்துகிட்டே இருக்கும், ஒரு கயிறு அருந்ததுக்கப்புறம் மக்கள் அடுத்த கயிறை வந்து பிடிச்சிக்குவாங்க. முதலாவதாக அறுக்கப்படும் கயிறு வந்து ஆட்சி அதிகாரம், கடைசியாக அறுக்கப்படும் அதிகாரம் அறுக்கப்படும் கயிறு வந்து தொழுக அப்படின்னு ஹதீஸும் முஸ்னத் அகமதில் இருக்குது, அபு உமாமாரிலையும் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நம்பர் வந்து 22614. இந்த ஹதீஸை சொல்லி இதில் என்ன சொல்கிறாரு, ஆட்சி அதிகாரம் தான் ஃபஸ்ட்டாக வந்து அகற்றப்படும் இருக்குல்ல, அந்த கயிறு வெட்டப்படும் இருக்குல்ல, இந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி இவங்களை யாரும் பேச மாட்டாங்க. ரசூலில் வந்ததே வணக்க வழிபாடு சொல்வதற்காக தான் இவங்க பேசுகிறாங்க. வணக்க வழிபாடு நோன்பு வச்சுக்கோ தொழுதுக்கோ இதை பார்த்து அல்லாஹ் குஷியாகி பேசுகிறார். அல்லாஹ் குஷியாகி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருவாங்க, இவங்களோட நம்பிக்கை அப்படி இருக்குது. கிண்டலாக பேசுகிறார். பேசிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, கடைசி முடிச்சிருக்கல, கடைசி முடிச்சு இது வந்து வெட்டப்பட்டுருச்சு, கடைசி கயிறு வெட்டப்பட்டுருச்சு, தொழுக முடிஞ்சு போச்சு, இனி பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. மக்கள் தொழில் இந்த ஹதீஸ் எப்படி புரியணும் கூட தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு கயிறு துண்டிக்கும் போது அடுத்த கயிறை மக்கள் பற்றி பிடிச்சிட்டு இருப்பாங்க, கடைசியாக வந்து அறுக்கப்படக்கூடிய கயிறு தொழுகன்னா அதற்கு மக்கள் தொழவே மாட்டாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி எங்கேயுமே தொழவே இல்லையா? தொழுகைக்கு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, சிரமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது, கடைசி கயிறும் போயிடுச்சு. இதில் ஒரு அதிமேதாய் ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா நியூசிலாந்தில் வந்து தொழுகும் போது வந்து துப்பாக்கி சுடுவதை பண்ணால ஒரு தான், அதை பார்த்துட்டு வந்துருச்சு, இறுதி காலம் வந்துருச்சு, தொழுகையில் வச்சு வந்து அந்த கயிறு அறுக்கிறாங்க பாருங்கள் இப்படிங்கிற மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க. தொழுகையில் வச்சு ஒரு முஸ்லீமை தாக்குவது இன்றைக்கு நடக்கிற நடைமுறையான்னு கிடையாது. உமர் அலி அல்லாஹ்வுங்களை வந்து எங்கே தாக்குனாங்க? தொழுகையில் வச்சு தாக்குனாங்க. அலி அலி அல்லாஹ்வுங்களை எங்கே வச்சு தாக்குனாங்க? தொழுகையில் வச்சு தாக்குனாங்க. இந்த நடைமுறை அன்றையிலேருந்து நடந்துகிட்டு தான் இருக்க தவிர ஏதோ நியூசிலாந்தில் மட்டும்தான் வந்து நடந்த மாதிரி கொண்டு வந்து இந்த அதிமேதாவில் அப்படி தான் பேசுவாங்க. இவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் போயிருச்சு, எல்லா இடத்துலையும் போயிருச்சாம்மா, குடும்பவியல் போயிருச்சு, குடும்பம் சம்மந்தப்பட்ட அது போயிருச்சு, எல்லாமே போயிருச்சாம்மா. எப்படி போகும்? அல்லாஹ்வுடைய உதவி கூட நாம் நடைமுறைப்படுத்த முடியாதா? குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினா நம்ம லெவலுக்காவது நம்ம இருக்கிறோங்கிற அந்த இது ஆகுமா ஆகாதா? எல்லாமே போயிருச்சாமா, ஒன்றுமே இல்லையாமா, தொழுகையும் கேட்டு அப்போ யாருமே தொழ மாட்டாங்க.
இந்த ஹதீஸோட விஷயம் என்னன்னு கேட்டால் டோட்டலாக இஸ்லாம் இல்லாமல் போகும். அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த காலத்தில் இல்லை. இஸ்லாமத்தை வந்து பின்பற்றணும்னு சொல்லி மக்கள் வந்து தியாகம் செய்கிறாங்க. தொழுகைக்காக வந்து அடி வாங்கியும் வந்து சில சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? அவையெல்லாம் விட்டுட்டாங்களா? இப்போ 2 மாதம் கழிச்சு எல்லாம் தொழுகை டோட்டலாக விட்டுருவாங்களா? இது எப்படிப்பட்ட காலம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பள்ளி வாசல்களில் வந்து மக்கள் பாதை, அதாவது வந்து போய் வரக்கூடிய இடமா மாற்றிக்குவாங்க, தொழுக போக மாட்டாங்க. இப்படி இன்றைக்கி எப்படி வந்து ஒரு லுகர் நேரத்தில் பாங்கு சொன்னாங்கன்னா, ஒரு பகுதியில் வந்து 1000 பேர் இருக்கிற முஸ்லீம்களில் வந்து ஒரு 10 பேரும் தொழுக போவான், மீதி 990 பேர் போக மாட்டாங்க. இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 1000 பேர்னு 1000 பேரும் போகாத ஒரு காலகட்டம் வரும். அந்த ஒரு காலகட்டத்தை சொல்லக்கூடிய செய்தியை எடுத்து சம்பந்தம் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் பொருத்தி இது இப்படி இப்படி ஆகி போச்சு, இது வந்து சரியான நடைமுறை இல்லை, அப்போ தொழுகக்கூடாது, பள்ளி வாசல் பூட்டி கிடந்தாலும் பூட்டி கிடக்கட்டும், இப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் சைத்தானுடைய வாதங்கள். முஸ்லீம் சகோதர சகோதரி தெளிவாக விளங்கிக்கணும், பள்ளி வாசலில் வந்து ஷிர்க்கான காரியங்கள் நடந்தாலுமே அது பள்ளி வாசல் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் காபாவில் வந்து 360 சிலை இருந்துச்சா இல்லையா? அப்போ 360 சிலை இருக்கும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் வழிபட்ட இதெல்லாம் முன்மாதிரியே இல்லையா? அப்போ பள்ளி வாசல் அந்த தகுதியில் இழந்துருமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான ஃபத்துவாக்களை தான் வந்து டிஎன்டிஜே அவங்களாம் கொடுத்தாங்க. ஷிர்க்கு வைக்கும் இமாமின்னு தொழமாட்டோம் சொல்லி தொழுகை இல்லாமல் அவங்கக்கிட்ட போச்சு. அதுக்கு தான் இவர் பாடுபட்டுருக்கிறார். ஆட்சி அதிகாரம் ஆட்சி வெறுமனை பேசிக்கிட்டு இருந்தால் போதும், வணக்க வழிபாடெல்லாம் தேவையில்லை. வணக்க வழிபாடு செய்கிறவன் கெட்டவன், வெறும் ஆட்சியை மட்டும் பேசிட்டு வணக்க வழிபாடு செய்யாமல் நல்லவன், அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அப்போ வந்து தொழுகையை விட்டும் மார்க்கத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய வசனங்களை விட்டும் முஸ்லீம்களை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் இவர் குரானில் சொல்லப்பட்டிருக்குது பொய்யா சொல்லி, ஹதீஸில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு பொய்யா சொல்லி மக்களை வழி கெடுத்துட்டு இருக்கிறாரு. இதை வந்து இவரும் உணரணும், இவரை சார்ந்த முஸ்லீம்களும் உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.